நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேஸ்புக் என்னும் சமூக வலைத்தளம் பலரது வாழ்க்கை சீரழித்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 15 வயது சிறுமியின் வாழ்க்கையும் இது புரட்டி போட தவறவில்லை. கம்பன் நகர் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கும் வந்தவாசியை அடுத்த இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த இலியாஸ் என்போருக்கும் ஃபேஸ்புக் மூலமாக நட்பு ஏற்பட்டது. ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலம் கடந்த சில மாதங்களாகவே உரையாடலை துவங்கிய இலியாஸ் காதல் என்னும் வார்த்தையின் மூலம் மெல்ல மெல்ல சிறுமியின் மனதையும் மாற்றியுள்ளான். கடந்த 24ஆம் தேதி அன்று சந்திக்க வேண்டும் என கூறி குறுஞ்செய்தியும் அனுப்பிய இலியாஸ் அந்த 15 வயது சிறுமியை தந்திரமாக பேசி வந்தவாசி புறவழி சாலையில் உள்ள சவுக்கு தோப்புக்கு அழைத்துச் சென்றுள்ளான். அங்கு சென்றதுமே தமது நண்பரான பர்கத், சூர்யா ஆகியோரை இலியாஸ் வரவழைத்துள்ளார். இதையடுத்து மூன்று பேருமே ஒன்று சேர்ந்து கூட்டாக 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியை சவுக்கு தோப்பிலேயே விட்டுவிட்டு சென்றனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி அலங்கோலத்துடன் அழுது கொண்டே வெளியே வந்து பெற்றோரிடம் கூற அவர்கள் வந்தவாசி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டும் சென்றனர். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்திய திருவண்ணாமலை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான வனிதா மற்றும் போலீசார் சம்பவ இடமாக சவுக்கு தோப்புக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இலியாஸ், பரக்கத், சூர்யா ஆகிய மூன்று பேர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். ஃபேஸ்புக் நட்பு விபரீதத்தில் முடிந்த நிலையில் இந்த சம்பவம் வந்தவாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசை வார்த்தைகள் பேசி பணம் பறிப்பது, பாலியல் தொந்தரவு அளிப்பது என ஆபத்தாக நிறைந்த இந்த சமூக வலைத்தளங்களை எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாகவும் உள்ளது.